மாண்புமிகு உறுப்பினர் அபூபக்கர், நேற்றைக்கு அகில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சேர்ந்தவராக இருந்தாலும் சட்டமன்றத்தில் நீங்கள் எழுந்து நின்று பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டீர்கள். ஆனால் நேற்றைக்கு கொடுக்கவில்லை சபாநாயகர் அவர்கள். நீங்கள் தன்னந்தனியாக சட்டமன்ற வளாகத்திலே உட்கார்ந்து தர்ணா செய்தீர்கள். ஆனால் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து கட்சிகளுடைய உறுப்பினர்களும் ஜனநாயக கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை தந்த தங்களுக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல லட்சம் மக்கள் ஜனநாயக ரீதியாக அறவழியிலே போராடியவர்களையெல்லாம் காட்டு மிராண்டித்தனமாக சுதந்திர போராட்டத்தில் ஜாலியன் வாலாபாக்கிலே நம்மளுடைய இந்தியர்களை எல்லாம் குட்டு குவித்தார்கள் என்று சொல்வார்கள், படித்திருக்கின்றோம். அதை போன்ற ஒரு படுகொலையை மத்திய அரசாங்கத்தினுடைய துணையோடு தமிழக அரசு நிகழ்த்துவதுதான் உண்மை என்பதை நாம் எல்லாம் அறிவோம். அனைத்தையும் செய்துவிட்டு நேற்று ஒரு மணி நேரத்திற்கு மேலாக முதலமைச்சர் அவர்கள், திமுக தான் இதற்கு காரணம், சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி அனிதா ராதாகிருஷ்ணன் தான், கீதாஜீவன் தான் காரணம் என்று அவர் சொல்கின்றார் என்று சொன்னால் அங்கே என்ன நடந்தது என்பதே அவருக்கு தெரியவில்லை. நாம் அவர்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வி, 100 நாளாக நடைபெற்று வரக்கூடிய போராட்டம், அந்த 100 நாட்களிலே அவர் 3 முறை தூத்துக்குடிக்கு வந்திருக்கின்றார். கோயில்பட்டியிலே ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தார், திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய நிகழ்ச்சிக்கு வந்தார். எல்லாமே அவர் தெரிந்து கொண்டும் கூட நடந்த சம்பவத்தை பற்றி எதுவுமே தெரியாத போது நடக்கின்றார் என்று சொன்னால் அவர் ஒரு அதிகாரமற்ற முதலமைச்சர், மத்தியில் ஆளக்கூடிய மோடியினுடைய ஆட்சிக்கு அடிபணிந்தவராக, சுயமாக எதையும் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு கையாளாகாத ஒரு முதலமைச்சரை நம் நாடு பெற்றிருப்பதற்கு நாம் எல்லாம் தலைகுனிய வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அங்கே நடந்திருக்கக்கூடிய படுகொலை, அங்கே ஒரு வாகனத்தில் நின்று கொண்டு மஞ்சள் டிஷர்ட்டை அணிந்த ஒரு காவலர் துப்பாக்கி ஏந்தி சுடுகின்றார். அவர் யார் என்று சொல்லக்கூட இவர்களுக்கு யோகியதை இல்லை. அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம், குண்டடி தாக்கப்பட்டவர்கள் எல்லாம், 60க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே பொது மருத்துவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அங்கே எதிர்கட்சி தலைவர் அவர்களும் மற்றவர்களும், நான் கூட அங்கே சென்று பார்த்தேன். இந்த போராட்டத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து நான் பங்கேற்றிருக்கின்றேன். சென்ற வருடமே சகோதரி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் கீதாஜீவன் அவர்களுக்கும் தெரியும். இது சம்பந்தமாக சென்ற வருடம் 4/7/2017 அன்று சட்டமன்றத்திலேயே அந்த ஆலையை பற்றி நான் பேசினேன், அவர்களோடு கூட சொன்னார்கள். அதன் பிறகு தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக போராடக்கூடியவர்களை நாம் சந்தித்த போது கூட அவர்கள் தெளிவாக என்ன சொன்னார்கள், அரசியல் கட்சியினுடைய சாயம் இல்லாமல் நாங்கள் போராடுகின்றோம், உங்களுடைய ஆதரவைத்தார்கள் என்றுதான் சொன்னார்கள். யாரும் நாம் அங்கே சென்று கொடியேற்றவில்லை, நாம் கும்பலாக செல்லவில்லை. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் நம்மளுடைய கீதாஜீவன் அவர்களும் 2 தினங்களுக்கு முன்பாகத்தான் அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார்கள். கீதா ஜீவன் அவர்கள் அவருடைய ஹோட்டலில் இருந்து அமைதியாக சென்றார்கள். போராட்டத்தில் இருந்தவர்கள் என்பது ஒரு பகுதி, இவர்கள் சென்றது என்பது மற்றொரு பகுதி. இதை கூட தெரியாத அளவுக்கு அந்த போராட்டத்தை நிலைகுலைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு கூட்டத்தை கூட்டுகின்றார். கலெக்டர் கூட்டத்தை கூட்டி அந்த போராட்டத்தை பிரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பாத்திமா பாபு வைத்து அந்த போராட்டத்தினுடைய வீரியத்தை முயற்சியை மேற்கொண்டார்கள். அனைத்து முயற்சிகளையும் தவிடுபுடியாக்கக்கூடிய வகையிலே, திட்டமிட்ட வகையிலே 1000க்கணக்கான மக்கள் அங்கே கலெக்டர் அலுவலகத்துக்கு சென்றார்கள். இதுதான் உண்மை. அனைத்தையும் மறைத்துவிட்டு நாம் சொல்லுகின்றோம், சமூக விரோதிகள் என்று சொல்கின்றீர்களே, யாராவது ஒருவரை நீங்கள் சமூக விரோதி என அடையாளம் காட்ட முடியுமா? 60 பேர் என்றும் கூட பொது மருத்துவமனையில் இருக்கின்றார்களே. நான் கூட அங்கே சென்று பார்க்கும் பொழுது இசக்கி முத்து கணேஷ் என்ற ஒரு மாணவன் 10ஆம் வகுப்பு எக்ஸாமினேஷனை முடித்துவிட்டு இன்றும் அங்கே இருக்கின்றார். அவர் சமூக விரோதியா? 60 பேர் மருத்துவமனையில் இருக்கின்றார்களே, அவர்களில் ஒருவரை சமூக விரோதி என்று சொல்ல முடியுமா? கையாளாகாத இன்றைய ஆட்சியிலே தங்களுடைய பலவீனத்தை மறைக்க வேண்டும், தாங்கள் செய்த தவறை மறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மிகப்பெரிய கொடுமையை நிலைத்திருக்கின்றார்கள்.
இப்பேற்பட்ட எடுபடியினுடைய இந்த ஆட்சி அப்புறப்பட்டாலே ஒரே தமிழகத்தை பாதுகாக்க முடியாது என்பதுதான் ஆணித்தனமாக நாம் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. அருமையான சகோதரர்களே, இங்கு எனக்கு முன்பு பேசியவர்களெல்லாம் மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள். இன்றைய ஆட்சியினுடைய அலங்கோலத்தை பற்றி சகோதரர் கருணா இங்கே சொன்னார். இங்கு இருக்கக்கூடியவர்களெல்லாம் நன்கு சொன்னோம், எதையும் அவர்கள் உள்வாங்குவதாக இல்லை. யார் குண்டார்கள் என்று சொல்ல முடியுமா? அவர்களை தண்டிக்கக்கூடிய அந்த அதிகாரம் இடத்தில் இருக்கின்றதா? நிதி வழங்குவதில் கூட அவர்கள் ஒரு சில லட்சத்தை வழங்கிவிட்டு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கடுமையாக பேசினார் என்பதற்காக வேண்டி ஒரு தொகையை அறிவித்திருக்கின்றார்கள். சுட்டுக்கட்டவர் யார், அதை சொல்ல முடியுமா? கையாளாகாத ஒரு ஆட்சி, ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த அதிகாரம் இருக்கின்றதா? முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கின்றதா? எதுவுமே இல்லை. அதற்காக வேண்டிதான் கையாளாகாத அதிமுக ஆட்சியிலே படுகொலையாக மக்கள் பறிபோகும் ஜனநாயகம், இதையெல்லாம் துடைக்கக்கூடிய வகையிலே எதிர்கட்சியை சேர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவர்களும் ஒன்றிணைந்த முறையிலே தமிழகத்தினுடைய நன்மைக்காக வேண்டி இந்திய நாட்டினுடைய ஜனநாயக கடமைகளை நிலைநிறுத்தக்கூடிய வகையிலே இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலே இந்த ஆட்சியிலே நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது, நீதி கிடைக்காது. இவர்களிடத்தில் அதிகாரம் இல்லாத ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மத்தியில் ஆளக்கூடிய மோடியினுடைய மண்டியிட்ட ஆட்சியாகத்தான் இருக்கின்றது. எனவே இதற்கெல்லாம் ஒரே தீர்வு, ஒரே தமிழகத்தை திமுக கழகம் தளபதி அவருடைய தலைமையிலே நல்லாட்சி அமைய வேண்டும். அதற்கு நாம் எல்லாம் பணியாற்றுவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.